பானுமதி நம்ம கிச்சன்ல என் கூட சேர்ந்து சமைக்க போற ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து ஒரு குதிரைவலி அடை. இந்த குதிரைவலி அரிசின்றது வந்து சிறுதானியங்கள்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சிறுதானியம். குதிரைவலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெறும் கார்போஹைட்ரேட் தான். இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மி, வெயிட் ஈஸியாக லூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த குதிரைவாலியில் ஒரு அடை. இந்த குதிரைவாலி வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours ஊற வைக்கணும் தண்ணியில். ஸோ நான் இது மாதிரி 3 to 4 hours இங்கே ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஊற வச்சுருக்கேன். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் புதுசாக இருக்கும் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். கடலைப்பருப்பு தெரியுமா? ஆ தெரியும். கடலைப்பருப்பு 1 cup கடலைப்பருப்பும் நான் அந்த குதிரைவாலி கூட ஊற வச்சுருக்கேன். 1 cup தோரம் பருப்பும் அந்த குதிரைவாலி கூட ஊற வச்சுருக்கேன். அது கூட சும்மா 1 முஷ்டி 1 கை அரிசி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது எல்லாம் இந்த குதிரைவலி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours ஊறியிருக்கு. இந்த கடலைப்பருப்பு தோரம் பருப்புலாம் 2 hours ஊறினா போதும். இதை நல்லா ஊறுற பிறகு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். கிரைண்டரில் அரைச்சா பெட்டர், இல்லைன்னா மிக்சியில் கூட அரைக்கலாம். சரி, இந்த குதிரைவாலின்னு சொன்னீங்களே அதுக்கு ஈக்குவலா இது எல்லாமே போடணுமா இல்ல? அது இல்ல, குதிரைவாலி வந்து சப்போஸ் நீங்க ஒரு 200 கிராம்ஸ் போட்டீங்கன்னா ஓகே, மத்ததெல்லாம் சேர்த்து ஒரு 200 கிராம்ஸ் ஓகே. டுகெதர் அந்த கடலைப்பருப்பு தோரம் பருப்பு அரிசி எல்லாமே சேர்த்து ஒரு 200 கிராம்ஸ். குதிரைவாலி ஹையஸ்ட், அது 200 கிராம்ஸ் ஓகே. இது ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிடலாம் ஓகே. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் திக்கம் அரைச்சிங்க ஓகே. இந்த மாவு வந்து அரைச்ச உடனே நம்ம வந்து அடை போடலாம். ஸோ இதை வந்து புளிக்க வைக்கணுமோ அது மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இது நான் அரைஞ்ச உடனே இப்போ நம்ம அடை பண்ணலாம். பட் அடை வந்து பிளெயினாக குதிரைவாலியில் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு ரைஸில் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து சாப்ட் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, வெங்காயம் இதை வந்து அந்த அடை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கலாம். இன்னும் கொத்தமல்லி, இந்த மாதிரி பொடியாக நறுக்கின வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க ஓகே. தோசை ஊற்றிருக்கீங்களா? ஆ ஊற்றிருக்கேன் சார். ஊற்றிருக்கீங்களா? ம், இப்போ நான் ஊற்றுட்டுமா சார்? ஊற்றுறீங்களா? ஆ ஊற்றுறேன் சார். அந்த தோசை கல்ல சூடாகிற நேரத்தில் கொஞ்சம் கருவேப்பிலைய குதிரைவாலி அடை. ஒரு பாத்திரத்தில் குதிரைவாலி, காய்ந்த மிளகாய், கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு மற்றும் அரிசி சேர்த்து 3 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். ஊறியவுடன் நன்றாக அரைத்து அதில் வெட்டி வைத்த கருவேப்பிள்ளை, தேவையான அளவு உப்பு, வெள்ளை எள்ளு மற்றும் பெருங்காயம் சேர்த்து கலந்து வைத்துக் கொள்ளவும். பின்னர் ஒரு தோசை கல்லில் மாவை ஊற்றி நெய் சேர்த்து வெட்டி வைத்த புதினா, கொத்தமல்லி மற்றும் வெங்காயம் சேர்த்து இரு பக்கமும் வேக வைத்து எடுத்தால் சுவையான குதிரைவாலி அடை ரெடி.